பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கிராமத்தில் உள்ள மாணவர்களின் கல்வி திறனை தொடர்ந்து மேம்படுத்தவும் அவர்களுக்கு கற்றல் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் திருச்சி மாவட்டம் தாயனூர் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து வீதிதோறும் பள்ளியை நடத்தி வருகின்றனர். இந்த வீதி பள்ளிகள் கல்வி முறையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. பள்ளியை நோக்கி மாணவர்கள் வராமல் மாணவர்கள் நோக்கி அங்கு உள்ள அந்த பெண்கள், படித்த பெண்கள், அவர்கள் பெரும்பாலும் அந்த குழந்தைகளுடைய உறவுக்காராக இருக்காங்க. அதனால் பாதுகாப்பாக அது பெண்கள் இந்த தாய்மை குணத்தோடு சொல்லித்தர்றாங்க. ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் அந்த பணியை செய்கின்றார்கள். அந்த பணியின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட கல்வி தடைபடவில்லை. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட தாயனூர் பகுதியில் இயற்கை சூழலில் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். தாயனூர் பகுதியில் 10 இடங்களில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களிடம் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறு புத்தகங்களை வைத்து வீதி நூலகங்களையும் உருவாக்கி உள்ளனர். இது வந்து கிராமம், அதனால கிராமத்தில் வந்து மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க. காலையில் வயல் வேலைக்கு போனாங்கன்னா இல்லை வெளி வேலைக்கு போனாங்களோ சாயந்தரம் ஈவினிங் தான் அவங்க வருவாங்க. அப்புறம் அப்படி போகும்போது ஸ்கூலுக்கும் போக முடியல, பிள்ளைங்களால் பெற்றோருடைய அவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு அதாவது கல்வியில் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு இடைவெளி வந்துருச்சு. படிக்கிற திறனோ வாசிக்கிற திறனோ எழுத்து திறனோ கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாதுன்ட்டு நான் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் கூப்பிட்டு எனக்கு நான் வேலைக்கு போகிற மிச்ச டைமில் கூப்பிட்டு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய படிப்போடு நிற்காமல் தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு போட்டிகளாம் நடத்துகிறோம், ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் வழங்குறோம். அதனால் இன்னும் பிள்ளைங்களுக்கு வர வர ஆர்வம். பள்ளிக்கு செல்வது போல மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கையில் புத்தக பையை எடுத்துக்கொண்டு தினமும் வீதிதோறும் பள்ளிக்கு செல்கின்றனர். தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள்ள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். போன வருஷம் வந்து எங்களால் படிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த வீதி பள்ளி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் எங்களால் படிக்க முடியுது. இது மாதிரி வீதி நூலகம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஸ்டோரிஸ் புக்கு நிறையா இருந்துச்சு, படிக்கவும் நல்லா இருந்துச்சு, அது படித்தோம். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து ஜாலியாக சொல்லித்தராங்க, அவங்க சொல்லி கொடுக்குற விதம் எங்களுக்கு நிறையா பிடிச்சிருந்துச்சு. அவங்க டெஸ்ட் வைக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து விரும்பி போக ஆரம்பித்தோம் வீதி பள்ளிக்கு. திருச்சி தாயனூர் பகுதியில் 1817 ஆண்டிலேயே ஆங்கிலேயர்கள் பள்ளிகளை நிறுவியுள்ளனர் என கூறும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன், வீதிதோறும் பள்ளி என்ற சீரிய முயற்சியால் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் கொரோனா காலகட்டத்திலும் ஆர்வத்துடன் கல்வி கற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு தாக்கம் ஏற்பட்ட பொழுது ஏற்படுத்துகிற சிக்கலை விட தாக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிற பொழுதே அதற்கான வழிமுறையை தேடி இந்த பகுதியில் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள், இந்த வீதி பள்ளியை நிறுவியிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு அற்புதமான சிறப்பான செயல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். நான் முன்னாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கிஆபே விஸ்வநாதம் மேல்நிலைப்பள்ளி தில்லைநகர் திருச்சியில் இருந்தவன். நான் கல்வியிலே ஒரு கல்வியாளராக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறேன். சக மாணவர்களுடன் அமர்ந்து பாடம் பயில்வது மட்டுமல்லாது பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுக்கு படிப்பின் மீது மிகப்பெரிய உந்துதலையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ள தாயனூர் தன்னார்வலர்களுக்கு உலக எழுத்தறிவு தினமான இன்று புதுயுகம் தொலைக்காட்சி பாராட்டுதல்களை தெரிவிக்கிறது. புதுயுகம் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் குழு.